இணைத்தனம் சென்னை மாநகராட்சியுடன் இணைப்பு. இனி கட்டிட அனுமதி எளிதில் பெறலாம். சென்னை பெருநகர வளர்ச்சி பூமத்தின் திட்டமிடல் அனுமதி இணையத்தனம் சென்னை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இனி கட்டிட அனுமதிகளை எளிதாக பெற முடியும் என சிஎம்டிஏ அதிகாரிகள் தெரிவித்தனர். இது குறித்து சிஎம்டிஏ அதிகாரி ஒருவர் கூறியதாவது, சென்னையில் கட்டிட அனுமதி பெறுவது கடினமாக செயல்முறையாக இருந்தது. திட்டமிடல் அனுமதியை பெற்ற பிறகு கட்டிட அனுமதிக்காக விண்ணப்பிக்க மாநகராட்சி அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டும். சில நேரங்களில் ஆவணங்கள் இடம் மாறி போனால் திட்டமிடுதல் மற்றும் கட்டிட அனுமதி பெற குறைந்தது 8 மாதங்களாவது ஆகும். தற்போது அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் 40 நாட்களில் அனுமதி பெற முடியும். சிஎம்டியின் திட்ட அனுமதியை பெற்ற பிறகு மாநகராட்சியில் ஆன்லைன் மூலம் கட்டிட அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம். இதன் மூலம் மாநகராட்சி அதிகாரிகள் ஆவணங்களையும் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தையும் பார்க்க முடியும். மேலும் அனுமதி கோரியவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை கண்காணிக்க முடியும். சென்னையில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுடன் சிஎம்பிஏ தனது மென்பொருளை ஒருங்கிணைப்பதை துரிதப்படுத்தியுள்ளது. மே கடந்த ஆண்டு மே மாதத்தில் ஆன்லைன் திட்டமிடல் அறிக்கையாக cmda.tn.government.in என்ற இணையதளம் வெளியிடப்பட்டது. ஜூன் முதல் டிசம்பர் வரை 18.3 மீட்டர் வரை உயரமுடைய கட்டிடங்களுக்கு 602 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. ஆனால் மென்பொருள்களில் சில குறைபாடுகளை மற்றும் வரைபடங்களை திட்டமிடுவதில் சிக்கல்கள் இருந்தன. இதனால் அனுமதி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இப்போது பெரும்பாலான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையில் குறைந்த உயர கட்டிடங்களுக்காக 232 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 122 அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உயரமான கட்டிடங்களை பொறுத்தவரை குழு மூலம் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தடையில்லா சான்று வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார். இதை அமைச்சர் சேகர் பாபு கூறியதாவது, பெறப்பட்ட மற்றும் அனுமதி வழங்கப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து கண்காணிக்க கூட்டங்களை நடத்தி வருகிறோம். நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை ஆய்வு செய்கிறோம். வரைபடங்கள் சரியா இல்லாவிட்டால் கணினி அதை ஏற்றுக்கொள்ளாது. சில நேரங்களில் தொழில்நுட்ப குறைபாடுகளை இருக்கிறது. கட்டுமான தொழிலில் ஈடுபடுபவர்களுடன் இணைந்து சிக்கலை தீர்க்க முயற்சிக்கிறோம். நாங்கள் எப்போதும் பரிந்துரைகளுக்கு தயாராக இருக்கிறோம் இவ்வாறு அவர் கூறினார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.